இந்த பாடரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் இனியவர்களே எல்கை பிரச்சனை நாடுகளை கடந்து மாவட்டங்களை கடந்து ஊர்களை கடந்து வீடுகளை கடந்து தனி மனிதரிலும் இன்று நுழைந்திருக்கிறது எல்கை பிரச்சனை நமக்கு எப்பவுமே அடுத்தவங்க எல்கை எது என தெரிஞ்சிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதே தவிர என் எல்கை எதுவாக இருக்க வேண்டும் என்ற வரையறை செய்யக்கூடிய ஆசை ஒருபோதும் இருப்பதில்லை முயல் ஒரு சிந்தனையை கொடுக்கிறது முயல் ஒரு குட்டி விலங்கு மிகவும் அழகானது ஒளியுடைய கண்களை கொண்டது துரு துரு என்று இங்கும் அங்கும் அழைந்து கொண்டிருக்கும் ஈர்ப்புத்தன்மை கொண்டது பலர் இதனை வளர்ப்பு உயிரியாக விரும்பி வளர்க்கின்றார்கள் இந்த முயல் தருகிற சிந்தனை என்ன முயல் வளர்ப்பவர்களுக்கு தெரியும் முயல் தனக்கான ஒரு இடத்தை வரையறை செய்து கொள்கிறது உண்பதற்கு ஒரு இடம் உறங்குவதற்கு ஒரு இடம் இயற்கை உபாதைகளுக்கு ஒரு இடம் என்று தனக்கான இடத்தை தானே நிர்ணயித்துக் கொள்கிறது தன் இடத்திற்குள் மற்றவர் இருப்பதை அது விரும்புவதில்லை மற்றவருடைய இடத்திற்கும் அது சென்று தொல்லை கொடுப்பதில்லை இது நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்னுடைய எழுகை மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லா மனிதர்களும் மற்றவர்களுடைய எல்கையை வெகு இலகுவாக ஊடுருவி அவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் என் எல்கை மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் உண்டு என்றால் நானும் மற்றவர்களுடைய எல்கையை மதிக்க வேண்டும் அவர்களுக்கான எல்கையின் உரிமையை கொடுக்க வேண்டும் உன்னுடைய மூக்கின் நுனி வரை என்னுடைய எழுகை விரிந்திருக்கிறது என்ற எண்ணம் மாறிப்போய் பார்வையிலும் வார்த்தையிலும் கூட எல்கை மீறுதல் இந்த காலகட்டத்தில் கணிக்கப்படுகிறது எனவே என்னுடைய பார்வையாலோ என்னுடைய செயல்களாலோ என்னுடைய வார்த்தைகளாலோ இன்னொருவருடைய எழுகையை நான் மீறுவது அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பதற்கு சமம் இந்த எல்கை வகுத்தல் என்பது நம்மை நாம் பிறரிடமிருந்து தனிமைப்படுத்துவதல்ல மாறாக தற்காப்பிற்காக இது பயன்படுகிறது இந்த எழுகை வகுத்தல் உறவு விலகல் அல்ல உறவை மதித்தல் அழகான எழுகைகளை அமைப்போம் வாழ்வை அழகாக்குவோம் நன்றி